கிறிஸ்லன் பாந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இன்று நாம் வாசித்த முதல் வாசகத்தில் எபேசியர்களுடைய திருமுகத்தில் புனித பவுல் ஒரு அருமையான கருத்தொன்றை பதிவு செய்கிறார். அது, தலையாகிய கிறிஸ்துவை போன்று நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். இது அவர் நமக்கு விடுக்கிற ஒரு அழைப்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு சிந்தனையாக இந்த முதல் வாசகம் அமைந்திருக்கிறது. அவர் குறிப்பிடுகிற இந்த வார்த்தை, நம்முடைய தலையாகிய கிறிஸ்து. நாம் எல்லாம் இந்த தலையாகிய கிறிஸ்தனுடைய உடலுடைய உறுப்புகளாயிருக்கிறோம். இந்த தலையாகிய கிறிஸ்துவை நாம் உடலாகிய உறுப்புகளாகிய நாம் எல்லாருமே பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய உடல் அப்படி தான் அமைந்திருக்கிறது. நம்முடைய மூளை என்ன சொல்லுகிறதோ அதை தான் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் செய்கிறது. நம்முடைய உறுப்புகள் நம்முடைய மூளையினுடைய ஒரு செயல்பாட்டினுடைய வெளிப்பாடு என்று சொன்னால், நம்முடைய செயல்கள் எல்லாம் அந்த மூளையை அல்லது இந்த நம்முடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக தான் இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அங்கிருந்தான் உருவாகிறது, உதயமாகிறது. ஆகவே நம்முடைய செயல்கள் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆக நம்முடைய மூளை என்ன சொல்லுதோ அதை தான் நம்முடைய உறுப்புகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது நம்முடைய இந்த சிந்தனையை நாம் இன்னும் ஆழப்படுத்தி பார்க்கும்போது, ஒருவேளை இந்த உறுப்புகள் எல்லாம் மூளை நினைப்பதை செய்யாமல் ஆளாளுக்கு ஒன்றொன்று செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த உடலுடைய கதி என்ன ஆகும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஒரே உடலாகி இந்த கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர் அழகாக சொல்லுகிறார். தசைநார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது போல நம் எல்லா உறுப்புகளும் இயேசு என்கிற இந்த உடலோடு நாம் ஒன்றித்திருக்கிறோம். ஆக இந்த ஆண்டவர் இயேசுவை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நாம் அவரை போல நாம் எல்லா விதத்திலும் வளர வேண்டும். அதுதான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. அன்புக்குரியவர்களே, எப்படி எல்லா விதத்திலும் வளர்வது? லூக்கா சதின செய்தி 2:52 வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு 12 வயதில் காணாமல் போகிறார். மீண்டும் அவர் கிடைக்க பெற்ற பிறகு அருமையாக அந்த நிகழ்வை நற்செய்தியாளர் முடிக்கிற பொழுது, அவர் ஞானத்திலும் உடலிலும் வளர்ச்சி பெற்று கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வளர்ச்சியில் ஞானம் இருந்திருக்கிறது, அறிவு இருந்திருக்கிறது. அந்த வளர்ச்சியில் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்திருக்கிறார், மனிதருக்கும் கீழ்ப்படிந்தவராய் இருந்திருக்கிறார். முதலாவதாக நாம் பார்க்கிற முதல் சிந்தனையே அதுதான். இயேசுவினுடைய இந்த கீழ்ப்படிதலை நாம் அவருடைய வளர்கிற பருவத்திலிருந்தே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசுவினால் தன்னுடைய தந்தையின் விருப்பத்தை மட்டுமே செய்கிற ஒரு பணியாளராக தன்னை அவர் பிரதிபலிக்க முடிந்தது. தலையாகிய தன்னுடைய தந்தை என்ன சொல்லுகிறாரோ அதை தான் இயேசு ஆண்டவர் செய்ததாக அவரே சொல்லுகிறார். என்னை காண்கிறவன் என் தந்தையை காண்கிறான், என் தந்தை செயலாற்றுவதைப் போல நான் செயலாற்றுகிறேன் என்றெல்லாம் ஆண்டு சொல்லனுடைய காரணம் அதுதான். ஆக ஆண்டவர் இயேசு தன் தந்தையை பிரதிபலிக்கக்கூடியவராகிறது. அவருடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, மாறாக தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே இயேசு வந்தார் என்பதை பல நேரங்களில் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தவும் செய்கிறார். இயேசுனுடைய இந்த கீழ்ப்படிதலை நாம் பிலிப்பியர்களை திருமுகம் 2 மிக அழகாகவே பார்க்கிறோம். ஒரு அரசர் எப்படி தன்னுடைய நிலையை விட்டுவிட்டு ஒரு சாதாரண படை வீரனைப் போல ஒருவேளை அவர் நிற்பார் என்று சொன்னால், அந்த தாழ்ச்சியை யாருமே அளவிட முடியாத தாழ்ச்சியாக பேசுவார்கள். அல்லது ஒரு அரசன் தன்னையே தாழ்த்தி கொண்டு தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிற ஒரு சாதாரண குடிமகனைப் போல தன்னை தாழ்த்தி கொள்வார் என்று சொன்னால் அவருடைய தாழ்ச்சி எல்லாரும் பாராட்டுவார்கள். அதே போலதான் கடவுளுடைய நிலையில் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிரியேட்டர், படைக்கிற ஒருவர், படைப்பு பொருளாகவே மாறுவது மிகப்பெரிய விந்தை என்றாலும் அது தாழ்ச்சியினுடைய அடையாளமாக நாம் பிலிப்பியர்களை திருமுகத்தில் புனித பவுலுடைய வார்த்தையிலிருந்து நாம் கேட்கிறோம். கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தன்னை வெறுமையாக்கி
நம்முடைய மனித கோலத்தை அவர் எடுக்கிறார் என்று சொன்னால் அது அவருடைய தாழ்ச்சியினுடைய அடையாளம். ஆகவே இயேசுனுடைய அந்த கீழ்ப்படிதல், இயேசுனுடைய தாழ்ச்சி, இயேசுனுடைய புனிதம், இயேசுனுடைய அந்த தூய்மை எல்லாமே நாம் இயேசுவில் கண்டுகொள்ளுகிற ஒன்று என்றாலும் அது தந்தையிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சிந்தனையாகவே நாம் பார்க்கிறோம். அதை ஆண்டவர் இயேசு வெளிப்படுத்த தவறியதே இல்லை. குறிப்பாக இயேசுனுடைய பணிவாழ்வு முழுவதிலும் இந்த மனித நேயம் மிகுந்த ஒரு இயேசுவாக, மனிதராக புனிதத்தையும் கீழ்ப்படுதலையும் தாழ்ச்சி வெளிப்படுத்துகிறவராக, தன்னிடம் அண்டி வருகிற ஒவ்வொருவருக்கும் அன்பை அளவிட முடியாத அளவிற்கு கொடுக்கிற ஆண்டவராக ஆண்டவர் இயேசு நம் கண்முன்பாக தெரிகிறார் என்று சொன்னால் அதுதான் இயேசுனுடைய ஆளுமையாக நாம் பார்க்கிறோம். தந்தையினுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற ஆண்டவராக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் அன்னையை வணக்கத்தோடு இணைந்து பார்க்கிற பொழுது அன்னையும் இயேசுவை போல வளர்ந்தவர்களாக நாம் அன்னையை பெருமிதத்தோடு பார்க்கிறோம். அன்னையிடம் இருந்த இந்த தாழ்ச்சி, அன்னையிடம் இருந்த பணிவு, அன்னையிடம் இருந்த இந்த கீழ்ப்படிதல், எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னையிடம் இருந்த அந்த தூய்மை, இதெல்லாம் இயேசுவிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டவராக, அந்த இயேசுவை போல வளர்ந்தவராக நாம் அன்னையும் பார்க்க முடிகிறது. ஆகவேதான் அன்னையினால் தன்னை ஒரு பேறு பெற்றவராக தன்னை சொல்ல முடிகிறது. என்னை இந்த நேரம் முதற்கொண்டு எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவர் என்று சொல்லி வாழ்த்துவார்களே என்று சொல்லி அன்னை மரியாள் சொல்லுகிறார். அந்த பேறு பெற்றோர் நிலைக்கு வருவதற்கு அன்னை இயேசுவை போல தன்னை வளர்த்து கொண்டவர்கள், இயேசுவை போல இறை தந்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு தாயாக, இயேசுவை போல தன்னை முழுமையாய் தாழ்த்து கொள்ளுகிற ஒரு தாயாக, தோமது அடிமை என்று சொல்லி தாழ்த்தி கொள்ளுகிற ஒரு பெண்ணாக, ஆண்டவர் இயேசுவை போல எல்லா நேரங்களிலும் அழகினுடைய சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட பாவம் செய்வதற்கான பல வழிகள் அவருக்கு இருந்தாலும் சுதந்திரம் இருந்தாலும் அவற்றையெல்லாம் அன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு தூய்மையில புனிதத்தில என்றும் வாழ்ந்தவளாக அன்னை பார்க்கிறோம். மாசு மறுபற்றவராக அன்னை மரியாள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இந்த ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அத்தனை ஆளுமையும் அன்னையிடமும் நம்மால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. அளவற்ற அன்பு கொண்ட ஒரு தாயாக, மானிட சமூகத்தின் மீது அதிக அக்கறை கொண்ட ஒரு தாயாக, மானிடம் மிகுந்த ஒரு தாயாக அன்னை மரியாளையும் இயேசுவை போல பார்க்க முடிகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த முதல் வாசகத்தில் பேசிய சொல்வதை போல, எபேசியர் திருமுகத்தில் புனித பவுல் சொல்லுவதைப் போல, அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசுவை போல வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் இந்த உடலாகிய ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு உறுப்பாக அன்னையும் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அழைப்பு இதுதான். நாம் யாரை பிரதிபலிக்க வேண்டும், யாரில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும், எந்த நபரை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த மானிடத்தில், இந்த சமூகத்தில் போற்றப்படக்கூடிய பல ஆளுமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அவர்களை கடவுளுக்கு நிகராக நாம் வணங்குகிறவர்களாக இருக்கிறோம். அவர்களுடைய குணநலன்களை எல்லாம் நம்முடையதாக மாற்றிக்கொள்வதற்கு தயங்குவதே கிடையாது. அவர்களுடைய ஸ்டைல், அவருடைய பேச்சு, அவருடைய சிந்தனைகள் பல நேரங்களில் நமதாக்கிவி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் நாம் அவர்களுடைய ஒரு பிரதிபலிப்பாக காட்டிக்கொள்வதில் பெருமிதம் கொள்ளுகிறோம். அவருடைய ஃபோட்டோவை வைத்துக் கொள்வதில், அவர்களை வணங்குவதில், அவருடைய சிந்தனைகளை மட்டுமே வெளிப்படுத்துவதில், அதை மட்டுமே படிக்கக்கூடியவர்களாக, அந்த ஆளுமையால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டவர்களாகவே நம்மை பிரதிபலித்து கொண்டிருக்கிறோம். அது அரசியல்வாதியாக இருக்கலாம், ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம், சிந்தனையாளர்களாக இருக்கலாம். ஆனால் நாம் வளர வேண்டியவர்கள், நாம் வளர வேண்டிய அல்லது நாம் வளர்ச்சி வெளிப்படுத்த வேண்டிய ஒரே நபர் என்று சொன்னால் நம் ஆண்டவர் இயேசுவை மட்டும்தான். ஏனெனில் நம்முடைய நம்பிக்கையினுடைய தொடக்கமும் நிறைவும் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். இந்த ஆண்டவரை மட்டும்தான் நாம் பிரதிபலிப்பதற்கு அழைக்க பெற்றிருக்கிறோம். இன்னொரு கிறிஸ்துவாக தவணியில் வாழ வேண்டும் என்பதுதான் நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு. ஆக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் பவுல் சொல்லுகிறார். இந்த தலையாகி கிறிஸ்துவில் நாம் வளர வேண்டும், இந்த கிறிஸ்துவை போல வளர வேண்டும். அதுதான் நமக்கு நாம் திருமுழுக்கின் பொழுது பெற்றிருக்கிற மிகப்பெரிய ஒரு அழைப்பு. இதை விட்டு விட்டு நாம் இந்த மனிதத்தில், இந்த மானிடத்தில் இருக்கிற யாரை பிரதிபலித்தாலும், யாரை பெருமை பாராட்டினாலும், யாரை நம்முடைய தலைவர்களாக ஏற்றுக்கொண்டாலும், நம் இந்த தலையாகிய இயேசுவை நாம் அவமதிப்பதற்கு தான் சமம். கிறிஸ்துவாகிய நம்முடைய மதிப்பீடுகள் அப்படிப்பட்ட ஒரு மதிப்பீடாக இருக்கவே கூடாது. ஒருவேளை வேற யாராவது அப்படி செய்கிறார்னு சொன்னால் பரவாயில்ல, கட் அவுட் வைக்கிறதும்
பால் அபிஷேகம் செய்கிறதும் அல்ல அவருடைய ஃபோட்டோவை பாக்கெட்டில் வச்சுட்டு திரியறதும் அதெல்லாம் பல பேருக்கு அவருடைய பிழைப்பாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அவர்களுக்கு உகந்த தலைவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவாகி நமக்கு அப்படி அல்ல. நம்முடைய சிந்தனையும் செயலும் இந்த ஆண்டவர் இயேசுவை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய அழைப்பு. அதுதான் புனித பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அதை தான் அன்னை மரியாள் செய்தார்கள். அவனியில் அன்னை நினைத்திருந்தால் வேறொரு பெண்ணாக வாழ்ந்து காட்டியிருக்க முடியுமே. யூத பெண்களிலே பலர் பலர் அவர்களுடைய விருப்பத்தின்படி தான் வாழ்ந்திருந்தார்கள். ஆனால் அன்னை ஒருவர் மட்டும்தான் இந்த ஆண்டவரை சுமந்தது மட்டுமல்ல, ஆண்டவருடைய சீடராக இயேசுவை போலவே இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து காட்டியவர்கள். ஆண்டவர் இயேசுவும் தன்னிடம் பணிக்கப்பட்ட அந்த பணிகளை செய்வதற்கு தந்தையை பிரதிபலிக்கக்கூடியவராகவே இந்த அவனியில வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஆக நாம் ஒவ்வொருவரும் புனித பவுலுடைய அழைப்பை ஏற்று அன்னையைப் போல நாமும் ஆண்டவர் இயேசுவில் வளரவும், இயேசுவை நாம் இந்த நம்முடைய செயல்கள் வழியாக சிந்தனைகள் வழியாக வெளிப்படுத்தி இன்னொரு கிறிஸ்துவாக வாழ்ந்து காட்டுவதற்கான அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நினைவு கூறுவோம். இந்த திருப்பலியில நம் அன்னையிடம் நாம் ஜெபிப்போம். இந்த மண்ணக பயணத்தில் ஒவ்வொரு நிமிடமும் நாம் இயேசுவினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய மறு உருக்களாக இருக்கிறோம். ஏதா தலையாகி இந்த ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற உறுப்புகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நம்முடைய அன்றாட சிந்தனைகளில் செயல்களில் நாம் வெளிப்படுத்துவோம். அப்பொழுது புனித பவுல் சொல்லுவதைப் போல நாமும் தலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லா விதத்திலும் வளர்ந்திருக்கிறோம் என்கிற அந்த பெருமிதத்தோடு இந்த மண்ணக பயணத்தை நாம் நிறைவு செய்ய முடியும். ஆமென். பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே. உம் பாதம் அமர்ந்தேன் என் இயேசுவே, உம் திருமுக தரிசனம் நான் காணவே.